கோயிலுக்கு வச்சுக்கலாம், அதே மாதிரி நம்ம கார்டனுக்கு அழகுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாடல் தான் இது. வந்து உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும், உங்களுக்கு தட்டு தட்டான்னு ஹைட்டு வேணா ஹைட்டு வேணும்னா அது ஒத்த தட்டு ரெண்டு தட்டு அந்த மாதிரி சைஸ். இது செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஆகும். நாகர் கோயில இருந்து நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம், அது ரெடிமேடாவே வாங்கிட்டு இருக்கோம். இந்த கல் இருக்கு, நாகர் கோயில் கல்லு கல் இருக்கு, நாமக்கல் கல் இருக்கு. நாகர் கோயில் கல்னா உங்களுக்கு வந்து பீங்கான கலந்த மாதிரி இங்கே மட்டும் தான் கொத்திருப்பாங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் கொத்து மழுகி நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு கல் வந்து தேய்மானம் ஆகாது. இது பார்த்தா நல்லா ஹெவியாக இருக்கு, இது கொஞ்சம் லைட்டாக இருக்கு. ரெண்டு மூணு கலர்லேயும் வரும் உங்களுக்கு. ரெண்டு மூணு கலரில் எடுத்து குழந்தைங்க விளையாடுற மினியேச்சர்ஸ்க்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து மூணு நாள் ஆகும். மூணு நாள் இது ஒன்று செய்யறது மட்டும் சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்க. அந்த சின்ன சின்ன ஒர்க் கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் வரும் உங்களுக்கு. ஊத்துக்குழி கல் இது இதெல்லாம் ஊத்துக்குழி கல் கரண்ட் இல்லாத சமயத்துல யூஸ் பண்றதுக்கான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். அதாவது அம்மிக்கல்ல ஆட்டாங்கல்ல அப்புறம் சின்ன இந்த மாதிரி சாமி சேலை ஸ்டோன்ல செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் என்னென்ன மாடலில் இருக்குது, அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுற செட்டு அதெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே கையில் செய்கிறதாம்மா. ஸோ உள்ளே போய் ப்ரைஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனுக்குமே ஆல் செட் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்கள் பேர் அப்படின்னு கடை பேர் சொல்லியிருக்கேன். வணக்கம். என் பேர் அங்காலீஸ்வரி. எங்கள் கடை பேர் பாக்கியம் ஸ்டோன் ஒர்க். ஓகே. என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஆட்டாங்கல், அம்மிக்கல், இடிகல், உரல், அதே மாதிரி சிலை, கௌரி செட்டு எல்லாமே நாங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. எங்கக்கா கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு? இது வந்து சிவானந்த காலனி புதுப்பாளம. புதுப்பாளம் புதுப்பாளம் சொன்னீங்கனாலே இங்கே வந்துருவாங்க. அதான் ஸ்டாப்பு சிவானந்த காலனி புதுப்பாளம் ஃபர்ஸ்ட் கடை. ஃபர்ஸ்ட் கடை. ஓகே. எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ தான் நாங்கள் போர்டு போட்டிருக்கோம். ஓகே ஓகே. பாக்கியம் ஸ்டோன் ஒர்க்னு. எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கு? 40 வருஷமா. 40 வருஷமா இருக்கு. சூப்பர் இருக்கா. இப்போ உள்ள போய் ஒண்ணா பார்த்தலாங்களா? ஆ பாருங்க. கல்லிலே விளக்கு போடுவோம். கல்லிலே விளக்கு. சூப்பர் இருக்கா. இது கோயிலுக்கு வச்சுக்கலாம், அதே மாதிரி நம்ம கார்டனுக்கு அழகுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மாடல் தான் இருக்கு இல்ல வேற மாடல் நிறைய வச்சிருக்கீங்க? இது ஒரு மாடல் தான். இது வந்து உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா வரும். உங்களுக்கு தட்டு தட்டானு ஹைட் வேணா இந்த ஹைட் வேணா அது ஒத்த தட்டு ரெண்டு தட்டு அந்த மாதிரி சைஸ் பொறுத்து. நாகர் கோயில் வந்து நாங்க வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு நாகர் கோயில் கல்லு கல் இருக்கு, நாமக்கல் கல் இருக்கு. நாகர் கோயில் கல்லுனா உங்களுக்கு வந்து பீங்கான் கலந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பீங்கான் கலந்த மாதிரி? ஆமா. இது என்ன கல்லு இருக்கும்? இது வந்து உங்களுக்கு வந்து நாமக்கல். நாமக்கல். ஆமா. ஓகே. இதோட கல்லு குழவி இந்த மாதிரில தான் வரும். சரிங்கா. இங்க மட்டும் தான் கொத்திருப்பாங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் கொத்து மழுகிரும். அதனால கொஞ்சம் இதாகும். ஆமா. கல்லு நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து நாகர்கோயில் கருங்கல்லு. இது நல்லா இருக்கும். ஆனா கல் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. கல் வந்து தேய்மானம் ஆகாது. இது பார்த்தா நல்லா ஹெவியா இருக்கு, இது கொஞ்சம் லைட்டா இருக்கு மாதிரி இருக்கு. கல்லும் குழவியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொத்தி தான் வரும் உங்களுக்கு. இது எவ்வளவுங்க வருது? இது வந்து 14 இன்ச் எடுத்தீங்கன்னா 800 வரும். இப்போ ரேட் எல்லாம் ஹெச் பண்ணிட்டாங்க. ஓ, ஹெச் பண்ணிட்டாங்க. ஆமா. எல்லாம் ரேட் கொஞ்சம் ஹெச் பண்ணிட்டாங்க. 16 இன்ச் எடுத்தீங்கன்னா இது 900 வரும். 900. இது எடுத்தீங்கன்னா 850 வரும். இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800-750 சைஸ் பொறுத்து. ஓவர் சைஸ் பொறுத்து. ஆனால் இந்த கல் தான் பெஸ்ட்டு. கல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்கக்கா. அடுத்து சொல்லிடுங்க. அடுத்ததுன்னா உங்களுக்கு சப்பாத்தி கல் தான் இவ்வளோ வரும். ஓகேக்கா. இந்த மாதிரி கலரில் ரெண்டு மூணு கலர்லேயும் வரும் உங்களுக்கு. ரெண்டு மூணு கலரில் எடுத்துக்கலாம். ஆமாம். சரிங்கக்கா. இதில் எவ்வளோங்க வரும்? இது வந்து 200 வரும். 200. 10 இன்ச் அதான் கடைசி சைஸ். 10 இன்ச். ஆமாம். சரிங்கக்கா. இது வந்து கௌரி செட்டு. கௌரி செட். கௌரி செட்டு குழந்தைங்க விளையாடுற மினியேச்சர் செட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக செஞ்சுருக்காங்கன்னு. இங்கே வருங்க. ஆட்டாங்கல்லே குட்டியா குழந்தைங்களா விளையாடுறது ரொம்பவே நல்லா. குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தா போனே பார்த்து. பழைய காலத்து பொருளுக்கு வந்து இப்ப நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஆமா ஆமா. அதனால இந்த மாதிரி பொருள் சின்ன சின்ன பொருள் யூஸ் பண்ணா அவங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. போன் பாக்கறதுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. வாங்கிப்பாங்க. அதே மாதிரி இது வந்து பீடம் மாதிரி சாமி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் ஹேண்ட் ஒர்க்லாம் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த பாருங்க இதாகும். இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓ, விநாயகர் உள்ள வச்சுக்கலாம்.
இல்லை என்ன சாமினாலும் வச்சுக்கலாம், எல்லாமே நீங்கள் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். இது செய்கிறக்கு எவ்வளோ நாளுக்கு ஆகும்? இது செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து மூணு நாள் ஆகும். மூணு நாள் இது ஒன்று செய்கிறக்கு மட்டும்? ஆமாம், மூணு நாள் ஆகும். எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள், அந்த சின்ன சின்ன ஒர்க்கை பாருங்கள். இந்த அப்புறம் அப்படியே இந்த இதெல்லாம் பாருங்கள், தூணெல்லாம் அப்படியே சூப்பராக செஞ்சுருக்கு. இது எவ்வளோ கவருது? இது வந்து உங்களுக்கு 7000 ரூபா வரும். 7000 ரூபா செட்டோட, செட்டோட சாமியோட வரும். 7000 ரூபா வரும் உங்களுக்கு. வீட்டில் வச்சோம்னா நல்ல ஒரு லுக்காக இருக்கும். ஆமாம், ஓகேங்கக்கா. இது திருவக்கல், திருவக்கல் பருப்பு, நம்ம ராகி இதெல்லாம் உடச்சிக்கிறது. அந்த காலத்து கொண்டை வச்சுருப்பாங்க, இப்போ வந்து கொண்டை கிடையாது. நீங்கள் கிச்சன் டாப்லேயே வச்சுக்கலாம். வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. வெயிட்டே இருக்காது, வெயிட்டு கம்மி தான் பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு கருங்கல் தான். கருங்கல் தான், சரிங்கக்கா. இந்த இப்போலாம் இந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இதில் செஞ்சால் என்னக்கா ஸ்பெஷல்? இது பருப்பு உடச்சிக்கலாம், பருப்பு, கொள்ளு, ராகி, தெனை, இந்த மாதிரி டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? டேஸ்ட் உங்களுக்கு நம்ம பழைய காலத்துக்கு பழைய கால டேஸ்ட் வந்துடும். ஓகே ஓகே, ஒரு மாதிரி வரும். இதுல கட்டையும் வரும், இதுல ஸ்டீலும் வரும். ஸ்டீலும் ரெண்டு விதமா வரும் உங்களுக்கு. சரி சரிங்கக்கா. ஆட்டாங்கல் ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு மாதிரி பாருங்க. ஏகப்பட்ட ஆட்டாங்கல் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு, புடி எப்படி வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். இதுல வெள்ளக்கல்லு இருக்குங்களா? வெள்ளக்கல்லு மேல அங்க இருக்கு பாருங்க. வெள்ளக்கல்லு நிறைய பேர் வெள்ளக்கல்லு தான் கேட்பாங்க. கருப்பு கல்லுக்கும் வெள்ளக்கல்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கருப்பு கல்லுனா இதுல உங்களுக்கு ஊத்துக்குழி கல்லு இருக்கும், கிரைண்டர் கல்லு இருக்கு. கிரைண்டர் கல்லு கொஞ்சம் தேய்மானம் ஆகும். தேய்மானம் ஊத்துக்குழி கல்லு வந்து உங்களுக்கு தேய்மானம் ஆகாது, குவாலிட்டி நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹெவி வெயிட்ல வரும் உங்களுக்கு ஊத்துக்குழி கல்லு. ஆமா, ஊத்துக்குழி கல்லு நீங்க தட்டுறதுலயே நம்ம சவுண்ட் வச்சு கல்லு வச்சுக்கோங்களா. இந்த இது இதெல்லாம் ஊத்துக்குழி கல்லு, இதான் கிரைண்டர் கல்லு. இது சத்தம் வந்து கொஞ்சம் நல்லா கேக்குது. நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. கல் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்ல வரும், கல் நல்லா குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது வந்து 14 இன்ச் 13 இன்ச் 12 இன்ச் 10 இன்ச் சைஸ்ல தான் வரும். கிரைண்டர் கல்னா உங்களுக்கு 10 சைஸ்ல இருந்து 16 சைஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்துரும். ஓகேங்க. வெள்ளக்கல்லு தான், வெள்ளக்கல்லு வந்து 12 இன்ச் வந்து எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 1300 ரூபா வரும். நாட்டு மருந்து இதெல்லாம் அரைச்சுக்கலாம். இதை விட பெரிய சைஸ் வேணும்னா என்ன சைஸ்ல வேணாலும் பண்ணி கொடுப்போம். இங்கே இருக்கிறது இல்லாமல் எனக்கு புதுசாக வேறு மாடலில் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்ய கொடுத்தாங்கன்னா போட முடிஞ்சால் நாங்கள் பண்ணி கொடுப்போம். எங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணி கொடுப்போம். ஓ, அவங்க வந்து இங்கே வந்து பண்ண கொடுத்தா பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஓகேங்க. இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க மட்டும் இங்கே டேரெக்டாக வந்து வாங்குற மாதிரி, இல்லை வேறு ஊருக்கு அனுப்பிச்சி விட்றோம்? அதிகமாக வெளியூர்ல இருந்து தான் அதிகமாக கேட்குறாங்க. நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போட்டு விட்டுருக்கோம். அதுக்கான சார்ஜஸ்லாம் அவங்க தான் சார்ஜ். பெங்கள் இது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் நீங்கள் உங்கள் ஊர்லேயே கட்டிங் கூட வாங்கிக்கலாம். ஓ சரி, அந்த மாதிரி நாங்கள் டூபே போட்டு விட்டுருவோம். ஓகேங்க. கல்லுக்கு சேஃப்டியாக போக எந்த டேமேஜும் ஆகாது. ஓகேங்க. இடிக்கிற கல் இருக்கு. இடிக்கிற கல், இது வந்து உங்களுக்கு 6 இன்ச் வரும். 6 இன்ச் 6 இன்ச் நம்ம மருந்து அடிச்சுக்கலாம், இஞ்சி பூண்டு எல்லாமே நீங்கள் அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு சைஸில் ஒரு மாதிரி ஒரு மாதிரி. இது 7 இன்ச்சு, இது எடுத்தீங்கன்னா 8 இன்ச்சு. ஓ, ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு மாதிரி வரும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். ஆமாம், ரேட்டு மட்டும் கொஞ்சம் மாறுபடும். இதெல்லாம் ஸ்டார்டிங் எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஸ்டார்டிங் வந்துன்னா உங்களுக்கு 4 இன்ச்சிலேருந்து இருக்குது. நல்ல குவாலிட்டி கல்னா உங்களுக்கு வந்து 250 ரூபாலேருந்து ஸ்டார்டிங். 250 உங்களுக்கு 850 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகேங்கக்கா. இங்கே பாருங்க எவ்வளோ வெரைட்டியாக வச்சுருக்காங்கன்னு. ஃபுல்லாக அதுதான். அது என்னக்கா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? அது வந்து கலர் கலர்லேயும் உங்களுக்கு வரும். ஓ, இது பெயிண்ட் பண்ணதுங்களா? பெயிண்ட் பண்ணதான். ஓ, கொஞ்சம் டிசைனாக வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆமாம், கல் வந்து ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு குவாலிட்டியில் வரும் உங்களுக்கு. ஓ, எல்லாமே ஊத்துக்குழி கல் இருக்குது, கிரைண்டர் கல்லும் கலந்து இருக்குது. ஊத்துக்குழி கல் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மண் தேய்மானாகாது, மருந்து அடிக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சரிங்க. நம்ம ஸ்டீல் போட்டால் ஒரு ரேட்டு, ஸ்டீல் போடலைன்னா ஒரு ரேட்டில் வரும். ஸ்டீல் போட்டால் எவ்வளோங்க? ஸ்டீல் போடலைன்னா எவ்வளோ? நீங்கள் ஸ்டீல் போட்டு எடுத்தீங்கன்னா இது வந்து 350 ரூபா வரும். 350 ரூபா. ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீல் போடாமல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா வரும். ஸ்டீல் போடாமல் எடுத்துக்கலாம், அதுவே கொஞ்சம் அதான் கொஞ்சம் பழைய காலத்து மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு மாதிரியில் வரும். இதில் சின்னது இருக்குது. இது இதுதான் உங்களுக்கு வந்து 4 இன்ச்சுனா உயரமான கல். இதில் கொஞ்சம் 4 இன்ச் உயரமான, இதுதான் உங்களுக்கு 200 ரூபாவில் ஸ்டார்ட். 200 ரூபா. ஓகேங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கல் வச்சிருக்காங்க பாருங்க. வெள்ளக்கல் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி கல் எடுத்திங்கன்னா இது 200 ரூபா தான். 200 ரூபா ஹேண்டில் போட்டிருக்கனால. ஹேண்டில் போடாமல் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ரூபா வரும். 150. ஆமாம், இதெல்லாம் குவாலிட்டி கல். சும்மா லைட்டாக சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ரேட் அப்படி. ஆமாம், 100 ரூபாய்க்கு இருக்குது, 120 இருக்குது. ஓ, இந்த சைஸ் எல்லாமே உங்களுக்கு 120. அது கீழே இருக்கிறது எல்லாமே 100 ரூபா. ஓகேங்க்கா. இது என்னதுங்கக்கா? அது மஞ்சள் சந்தனம், குழந்தைங்களுக்கு உரம் மருந்து அந்த மாதிரி உரசுறது. இதெல்லாம் உரசி இது பண்ணி கொடுத்துக்கலாம், நாட்டு மருந்துக்கு செஞ்சு கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே. இதில் வந்து ரவுண்ட் மாடல்லே வரும் உங்களுக்கு. இந்த ஸ்கொயர் மாடல், ஸ்கொயர் மாடல் இதெல்லாம் இருக்குங்க. இது வந்து பாத்ரூம்குள்ளே போட்டுக்கலாங்கண்ணா, கால் தைக்கிறதுக்கு, குழந்தைங்க துணி துவைக்கிறதுக்கு.
எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டைல்ஸ் ஓடவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி கால் தேய்க்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அதே மாதிரி நீங்க கிச்சன் மேலேயே வச்சு அரைக்கிற மாதிரி கேட்பாங்க ஆட்டாங்கல்லு. சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு பாருங்க. ஓ, கிச்சன்ல ஒரு ஓரத்துல வச்சுக்கலாம். ஆமா, நம்ம ஈஸியா தூக்கி வச்சுக்கிறதுக்கு இறக்கி வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லி சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு. சட்னி அரைக்கிறதுல இருந்து 1.5 கிலோ போட்டு மாவு ஆட்டுற வரைக்கும் எல்லா விதத்துலயும் கல் இருக்கு. கரண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி துவைக்கிற கல் எல்லாம் வச்சிருக்கோம். துவைக்கிற கல் தனியா இருக்கு, அந்த பக்கம் பாருங்க, கடைசியில இருக்கு. உங்களுக்கு சைஸ் பொறுத்து வரும், 1.5, 2.5 அந்த மாதிரி சைஸ் பொறுத்து உங்களுக்கு கல் வரும். ஓகேங்க. அதே மாதிரி இதெல்லாம் அரை கல் கொஞ்சம் சின்னது பெருசு ரெண்டுமே கலந்து இருக்கும். உங்களுக்கு ரேட் அது தகுந்த மாதிரி வரும். ஓகே, ஐஎஸ்னா எவ்வளோ வச்சிருக்கீங்க? ஸ்டார்டிங்னா உங்களுக்கு வந்து வெள்ளக்கல் தான் உங்களுக்கு ஜாஸ்தியா போகுது. ஆமா, அதிகபட்ச பொருளே 2,500 ரூபா. 2,500 ரூபா தான் உங்களுக்கு அதிகபட்சமே, அதான் பெரிய சைஸே. அதே மாதிரி உங்களுக்கு கிரைண்டரு, இந்த மாதிரி அல்ட்ரா கிரைண்டரு கொத்துறதா இருந்தாலும் நாங்கள் கொத்தி கொடுப்போம். கொத்தி கொடுப்போம். அவனை பிடி போடுறதாலும் போட்டு கொடுப்போம். அவங்க ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே கொண்டு வந்து கொடுத்தா அரைக்கல, நாங்கள் கல் மாற்றணும்னு சொன்னோம்னா கல் மாற்ற வேண்டியது வராது, கொத்திக்கிட்டா போதும். அவங்க ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்ளம் நினச்சிட்டு இருவாங்க. இங்கே வந்து என்னன்னு சொன்னால் நீங்கள் சரி பண்ணி குழவி மாற்றணும்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். நாங்கள் பிடி போடுறதுனாலும் போட்டு கொடுப்போம், கொத்தி கொடுக்கறதுனாலும் கொத்தி கொடுப்போம். தாராளமாக இங்கே வந்தீங்கன்னா கம்மி தான். கல்லில் விரிசல் விடுவோம், அதெல்லாம் சொல்லுவாங்களா? அதெல்லாம் எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி ஆகாது. முழு ஸ்டோன்ல செய்யறதா இல்ல ரெண்டு மூணு? எல்லாம் ஒரே ஸ்டோன்ல, ஒரே கல்ல தான். ஆமா, ஒரே கல்ல தான். ஒரே கல்ல தான். எல்லாமே ஒவ்வொரு குவாலிட்டியில இருக்கு, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும். ஓகே, ஒரு ஆட்டாங்கல் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு ஆட்டாங்கல்னா இந்த கல்லுனா உங்களுக்கு கையில அடிச்சு மிஷின்ல கடையறதுனால குறைஞ்சது வந்து ஒரு நாள் ஆகும். ஒரு நாள் எது வேணுமோ ஆர்டர் பண்ணா நீங்க இது பண்ணிடுவீங்க, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் பார்த்து. தாராளமா நாங்க எங்க வேணாலும் போட்டு விடுவோம். எங்க வேணாலும் போட்டு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் நீங்க போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தா, ஆபீஸ்ல போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தா நாங்க தாராளமா வந்து நேர்ல எடுத்தா நாங்க கமி பண்ணி கொடுப்போம். கமி பண்ணி தரோம். ஆமா, கண்டிப்பா. ஓகேங்கா, எல்லாம் நீட்டா பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவீங்க. எது வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். எதா இருந்தாலும் சரி. ஓகேங்கா, சொல்லிருங்க. அதிகமா வந்து கடையில வந்து எங்க சித்தி தான் இருப்பாங்க. ஓகே, நான் கம்மியா தான் இருப்பேன். நானு உங்க சித்தி, நாங்க ரெண்டு பேரும் தான் இருப்போம். ரெண்டு பேரும் மாத்தி தான் இருப்போம். ஓகேங்கா, थैंक यू. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் ஆல் செக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.